தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 குடும்பங்களுக்கான ₹13,720 கோடி நிதி ஒதுக்கீடு திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு நவாஸ் கனியே மீண்டும் போட்டியிடுவார் என IUML தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுகவுடன் ஒப்பந்தம் திமுக உடனான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை திருப்தியாக இருந்தது மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் பேட்டி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துமாறு அரசியல் கட்சிகள் விடுத்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் விளக்கம் பாஜகவில் இணைந்தார் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சபாநாயகரிடம் காங்கிரஸ் கட்சி கடிதம் கடும் நிதி நெருக்கடியிலும் மக்களுக்கான குடிநீர் திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்துவதாக முதலமைச்சர் பெருமிதம் தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் சிறப்பாக இருப்பதாகவும் பாராட்டு அதிமுகவின் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பேசுவது போல் வீடியோ வெளியீடு தமிழர் உரிமையை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என்ற முழக்கத்தையும் வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மாணவர்களுக்கு 7.5% மன்னார் வளைகுடா கடலில் வீசி எறியப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் முத்துக்குளிக்கும் வீரர்கள் ஸ்கூபா டைவிங் வீரர்களுடன் 3வது நாளாக தேடும் கடலோர காவல் படை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வரும் என மத்திய அரசு அறிவிப்பு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தொகுதி பங்கீடு நிறைவு டெல்லி குஜராத் ஹரியானா சண்டிகர் கோவாவில் உடன்பாடு இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 219 ரன்கள் சேர்ப்பு தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 குடும்பங்களுக்கான ₹13,720 கோடி நிதி ஒதுக்கீடு